வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுதலை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் 1999 வழங்கிய தீர்ப்பை நீக்கி தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், நவீன் சின்ஹா, ஜோசப் ஆகியோரை கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்தது தொடர்பான ஆவணங்களை இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு தாக்கல் செய்தது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை வெளியே விடுவது ஆபத்தானது என்றும், பல்வேறு சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து பார்த்தால் இந்த 7 பேரும் விடுதலையாக தகுதி இல்லாதவர்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. மத்திய அரசின் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்த உத்தரவை கருத்தில் கொள்வதாக கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 3வது நாளாக திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மலர்கள் மற்றும் பழங்களை கொண்டு நினைவிடம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று மாலை அண்ணா சதுக்கம் வந்து தங்களது குடும்ப தலைவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மழையையும் பொருட்படுத்தாது அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2 நாட்களாக சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருப்பதாலும் தொண்டர்கள் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருப்பதாலும் கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் சேரும் சகதியுமாக காணப்பட்டது. எனவே உடல் அடக்கம் செய்த இடத்தில் டைல்ஸ் பதிப்பது, அதனை சுற்றிலும் சிமெண்ட் கற்கள் பதிப்பது, தற்காலிக மேற்கூரை அமைப்பது போன்ற பணிகள் நேற்றிரவு தொடங்கி விடிய விடிய நடைபெற்றது. இந்நிலையில் தங்களின் வருத்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் திமுக தொண்டர்கள் மொட்டையடித்து சமாதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் நினைவிடத்தில் மலர்கள் மற்றும் பழங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தலைவர் இல்லாத ரொம்ப மனசாதை, எப்படி ஏற்றுக்கிறதே முடியலங்க. சொந்த தப்பை இழந்திருப்பார்ல, அந்த வேதனை இருக்குங்க எங்களால். இதை எப்படி ஈடுகட்ட போற முடியாது இல்லை. கடைசி நேரத்தில் கூட இந்த மெரினா இடம் இல்லைன்னு சொன்னப்ப எங்களால் அது தாங்கவே முடியல. கடைசியில் அவர் அதுலேயும் வென்றுதான் அவர் வந்திருக்காரு. இந்த மன வருத்தம் எங்களை ஈடுகட்டவே முடியாத ஒரு கஷ்டங்க. இதில் வந்து மீள முடியல எங்களால். இதேபோன்று கருணாநிதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் தனது கணவரும் ஓய்வு பெற்ற ஐஜியுமான சந்திரசேகருடன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் கருணாநிதி என்றும், இந்திய சரித்திரத்தை நிர்மாணிக்கும் சக்திகளில் ஒருவராக திகழ்ந்த அந்த மா மனிதரை மூச்சுள்ளவரை நினைத்திருப்போம் என்றும் குறிப்பிட்டார். என்னை ஒரு மகளாக பாவித்தவர் அவர். ஒவ்வொரு கவிதையையும் எழுதி முடித்தவுடன் அல்லது என்னுடைய ஒவ்வொரு தொகுப்பையும் நான் கொண்டு போய் கொடுத்த பொழுதும் அதை படித்துவிட்டு அதிலே இருக்கின்ற நிறைகளை பாராட்டி, என் மகள் என்று என்னை உச்சி முகர்ந்தவர் அவர். சுமதியாக தமிழகத்திலே அறியப்பட்டிருந்த என்னை தமிழச்சி தங்கபாண்டியனாக அங்கீகரித்து அழகு பார்த்தவர். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். அதுவே கருணாநிதிக்கு உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களும் திருச்சி சிவாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். No person should live on slum and slum should be removed and in that place high stories must come. Sir, I would like to urge, sir, and even the differently abled was coined by him. It is not an exaggeration if we could call him a history or an epoch. He shook hands for relationship and at the same time never compromised in policies and never hesitated to raise voice for the rights. Sir, I would urge the government to confer upon him posthumous Bharat Ratna Award, which will be a real tribute. திமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 14 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் வரும் 14 தேதி காலை 10 அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதில் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்றும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. நாடாளுமன்ற வளாகத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், ராஷ்டிரிய ஜனதாதளம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் ஒப்பந்தம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை என்றும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. போர் விமானங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கேரளாவில் கனமழை பெய்து வருவதால் மாநிலத்தில் உள்ள 10 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இடுக்கி அணையின் 5 மதகுகளிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கோழிக்கோடு, இடுக்கி, வயநாடு உள்ளிட்ட 10 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழை நிலச்சரிவு காரணமாக 26 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3000 பேரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். கூடுதலாக அரக்கோணத்திலிருந்து 4 பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளா விரைந்துள்ளனர். கடற்படை, விமானப்படை உள்ளிட்டோரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழை பாதிப்பால் வரும் 12 தேதி வரை தனது நிகழ்ச்சிகளை பினராயி விஜயன் ரத்து செய்துள்ளார். 26 ஆண்டுகளுக்கு பிறகு இடுக்கி அணையின் ஒரு மதகு நேற்று திறக்கப்பட்ட நிலையில் அணையின் நீர்மட்டம் 2401 அடியாக உயர்ந்தது. இதனால் மீதமுள்ள 4 மதகுகளிலும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நொடிக்கு 700,000 லிட்டர் வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பெரியார் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக மாநிலத்தில் உள்ள 24 அணைகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றும் கேரளாவில் கனமழை தொடரும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கனமழை நீடிப்பதால் கேரளாவுக்கு செல்ல வேண்டாம் என்று தங்களது நாட்டு மக்களுக்கு அமெரிக்க அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. கபினி அணையிலிருந்து 26 ஆண்டுகளுக்கு பிறகு நொடிக்கு 80,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. KRS அணையையும் சேர்த்து நொடிக்கு சுமார் 124,000 கனஅடி வீதம் உபரிநீர் திறந்துவிடப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணையிலிருந்து 80,000 கனஅடியும் KRS அணையிலிருந்து 43,786 கனஅடி உபரிநீரும் திறக்கப்படுகிறது. கபினி அணையில் 1992 ஆண்டு அதிகபட்சமாக 72,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டது. 64 அடி கொண்ட கபினி அணை தற்போது 63.25 அடியாக உள்ள நிலையில் 26 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 80,000 கனஅடி உபரிநீர் திறக்கப்படுகிறது. கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் உபரிநீர் திறப்பும் மேலும் அதிகரிக்கலாம். இதனால் காவிரி ஆற்றங்கரையோரம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் மேடான பகுதிக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நீர்வரத்து 8,311 கனஅடியிலிருந்து 50,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு 44,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு தற்போது 60,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாய நிலை உள்ளது. அங்குள்ள முதலைப்பண்ணை, ஊட்டமலை, நாகமரை, ஏமனூர், ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தண்டோரா மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி மற்றும் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் போக்குவரத்திற்கும் 33 நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வருவதை தற்போதைக்கு தவிர்க்குமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. கனமழை காரணமாக நேற்று 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்த நிலையில் தற்போது 6,500 கனஅடியாக குறைந்துள்ளது. 97 அடி கொண்ட பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டிவிட்டதால் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து திருச்சி முக்கொம்புக்கு வரும் 15,000 கனஅடி தண்ணீர் காவிரி மற்றும் ஐயன் வாய்க்காலில் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நொடிக்கு 30,000 அதிகமான கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி முக்கொம்புக்கு 15,190 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் முக்கொம்பிலிருந்து 14,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றுக்கும் 5,000 கனஅடி தண்ணீர் ஐயன் வாய்க்காலுக்கும் திறந்துவிடப்படுகிறது. மேலும் மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் அதிகப்படியான தண்ணீர் முக்கொம்புக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கரையோர பகுதிகளில் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே முதன்மை வாய்க்காலில் மட்டுமல்லாமல் கிளை ஆறுகளிலும் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும்
கிளை ஆறுகளின் கரைகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் கபாலீஸ்வரர் கோவில் முறைகேடு வழக்குகள் தொடர்பாக டிவிஎஸ் நிறுவன தலைவர் வேணு ஸ்ரீனிவாசனை 6 வாரத்திற்கு கைது செய்யும் எண்ணம் இல்லை என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் புனரமைப்பு மற்றும் ஸ்ரீரங்கம் கும்பாபிஷேக முறைகேடு தொடர்பாக நிர்வாக அரங்காவலராக இருந்த வேணு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் மீது புகார் எழுந்தது. இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேணு ஸ்ரீனிவாசன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் தற்போது விசாரணை மட்டுமே நடைபெறுவதாகவும், 6 வாரத்திற்கு கைது நடவடிக்கை இருக்காது என்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை 6 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் டிவிஎஸ் நிறுவன தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது மிகப்பெரிய அநீதி என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமது சொந்த அறக்கட்டளை நிதியிலிருந்து பல்வேறு தொண்டுகளை செய்து வரும் வேணு ஸ்ரீனிவாசன் மீதான குற்றச்சாட்டுக்களை கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 2004 கபாலீஸ்வரர் கோவிலுக்கு 70 லட்சம் ரூபாய், 2015 ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு 25 கோடி ரூபாய் என சொந்த அறக்கட்டளையின் மூலமாக திருப்பணிக்காக செலவழித்துள்ளார் என்று வைகோ குறிப்பிட்டுள்ளார். வேணு ஸ்ரீனிவாசன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து தமிழக அரசு உடனடியாக அவரை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், அறவழியில் நடப்போர் மீது வழக்கு தொடுப்பதையும் வேணு ஸ்ரீனிவாசனின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதையும் சகித்துக் கொள்ள இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியை சிறைக்கு அனுப்ப சைதாப்பேட்டை நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, 8 வழிச்சாலை குறித்து ஐநாவையில் திருமுருகன் காந்தி பேசிய ஆடியோ பிரிவினையை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறி சென்னை சைபர் கிரைம் போலீசார் திருமுருகன் காந்திக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் ஐநாவிலிருந்து திரும்பிய போது பெங்களூரு விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை இன்று சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது திருமுருகன் காந்தியை அவசர அவசரமாக கைது செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி பிரகாஷ் அவரை சிறைக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறிய நீதிபதி, தேவைப்பட்டால் 24 மணி நேரம் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். வந்து தூத்துக்குடி சேட்டலைட் இஷ்யூவை வந்து பரப்புனார்னு சொல்லி ஊடகங்களில் பரப்பி பரப்புனார்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஊடகங்களில் பரப்புன கேஸில் வந்து ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பாக ஒன்றுமே பேசலைங்கிறது வந்து நிரூபணம் ஆகி அவரை வந்து அதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் என்ன பேசினாரோ அதுதான் வந்து வைரலாச்சு. அதனால வந்து அவளை ரிமாண்ட் பண்ண மறுத்துட்டாங்க. ஆன்லைன் தேர்வு முறையால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் வழக்கமான முறையையே பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் கல்வியாண்டு முதல் 2 முறை நடத்தப்படும் என்றும், தேர்வு முழுமையாக ஆன்லைன் மூலமாக மட்டுமே நடத்தப்படும் என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அண்மையில் அறிவித்தது. இந்த முடிவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக தேர்வு நடத்துவதால் கிராமப்புற மாணவர்களும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தும் என்ற மனிதவள மேம்பாட்டுத்துறையின் முடிவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை, CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமே நீட் தேர்வை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் 2 துறைகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த முரண்பாடு குறித்து அடுத்த வாரம் முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் சட்ட விதிகளில் பொதுச் செயலாளர் பதவியை நீக்கியது செல்லுமா என்பது குறித்து 4 வாரங்களுக்குள் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் பொதுச் செயலாளர் பதவியை நீக்கியது செல்லாது என அறிவிக்க கோரி கே சி பழனிசாமி கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சட்ட விதிகளில் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான திருத்தம் செல்லுமா செல்லாதா என்பது குறித்து 4 வாரங்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் தமிழக அரசு தோல்வியை தழுவிவிட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முக்கியமான இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்புதான் தமிழக அரசு சார்பில் ஆஜராக வழக்கறிஞர் வைத்தியநாதன் மற்றவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கு முன்பு திமுக தலைவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் தரக்கூடாது என்ற வழக்கில் ஆஜராகி வாதாடி கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். கலைஞருக்கு மெரினாவில் இடம் தரக்கூடாது என்பதில் காட்டிய அக்கறையை ஸ்டெர்லைட் வழக்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காட்டியிருந்தால் நிச்சயம் வென்றிருக்கலாம் எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி பெற்றோர்களுடன் 1000கணக்கான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உக்கத்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் 1500 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பை முடித்த மாணவர்கள் 11-12ஆம் வகுப்பு படிப்புகளை தொடர சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுராந்தகம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் தங்களது பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 3 கொள்ளையர்கள் வீடு என நினைத்து லெதர் கம்பெனிக்குள் புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை பல்லாவரத்தில் இயங்கி வரும் தனியார் லெதர் கம்பெனிக்குள் சுவர் ஏறி குதித்த 3 இளைஞர்கள் கம்பெனியின் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். சுமார் 5 நிமிடத்திற்கு பிறகு அங்கு திருட எதுவும் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். லெதர் கம்பெனியின் அருகில் உள்ள வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் 16ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை தரிசன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையான் கோவிலில் வரும் 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்காக யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக இன்று முதல் 16ஆம் தேதி வரை மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 1 வயது குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான தரிசனம், சிறப்பு தரிசனம், நடைப்பயணமாக மலையேறும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் திவ்ய தரிசனம் என அனைத்து விதமான தரிசன முறைகளும் ரத்து செய்யப்படுகிறது. இலவச தரிசனம் மூலமாக மட்டுமே பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க முடியும். அதற்கும் நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள் அமைக்கும் கூட்டணியில் இணையப்போவதில்லை என்றும், தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்தே போட்டியிடும் எனவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்கள் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். ஆம் ஆத்மி அரசால் டெல்லியில் மின்சாரம், குடிநீர், கல்வி என பல துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறிய அவர், இதுபோன்ற வளர்ச்சியை ஹரியானா மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டாரால் ஏன் வழங்க முடியவில்லை என்றும் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பரில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இமாச்சலின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு இயல்பு வாழ்க்கையை பாதித்துள்ளது. குமரின்பார் பகுதியில் சாலையில் மக்கள் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இருப்பினும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வயதான சீக்கியர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை அதிகாரியின் மகனும் 16 வயது சிறுவனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாண்டிகா பகுதியில் சாலையில் நடந்து சென்ற 71 வயதான முதியவர் சாகிப் சிங்கை 2 இளைஞர்கள் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அவரை கீழே தள்ளி உதைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 1 இளைஞர் காவல் அதிகாரியின் மகன் என தெரியவந்துள்ளது. கொள்ளை முயற்சிக்காக இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்விவகாரத்தில் வெளியுறவுத்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சீக்கிய அமைப்புகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பதவி குறித்த தனது கருத்து தவறானதாக இருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாக திபெத் புத்தமத தலைவரான தலாய் லாமா தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பதவியை ஜின்னாவுக்கு வழங்க மகாத்மா காந்தி மிகவும் விரும்பியதாகவும், ஆனால் அவரது விருப்பத்தை ஜவஹர்லால் நேரு நிராகரித்து விட்டதாகவும் தலாய் லாமா அண்மையில் தெரிவித்தார். இந்த கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தனது கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அதில் தவறு இருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தலாய் லாமா கூறியுள்ளார். நடிகை மனிஷா கொய்ராலா எழுதியுள்ள த புக் ஆஃப் அன்டோல்ட் ஸ்டோரிஸின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. பாம்பே, இந்தியன், முதல்வன் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவர் மனிஷா கொய்ராலா. 2012 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் அதிலிருந்து மீண்டு தற்போது திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியுள்ளார். இவர் த புக் ஆஃப் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் என்ற பெயரில் தனது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதி வருகிறார். இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மனிஷா கொய்ராலா வெளியிட்டுள்ளார். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.